ஸோ சங்கராவதாரத்தில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபோர்த் ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் புத்தான் ஸ்தே பகுவயசோ வயசோ பகூன் கி மக்ஞான ஏகம் வா லகு வயசம் ததாமி சூனும் சர்வஜம் தமிதி சிவேன பிரச்சியமானஸ்து ஏக சகல வித்து இத்தியுவாச்ச விப்ரஹா ஸோ ஒரு குழந்த வேணுமா நிறைய குழந்த வேணுமான்னு கேட்டார் இவர் வந்து ஒரு சத்தான ஒரு குழந்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் இந்த சிவகுரு

லல முதா முதா புபோத அச்சா உதா உதா மு உத இல்ல முதா 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 முதானハத்லீன அர்த்தம் சந்தோஷமாகன அர்த்தம் அச்சா ஹ்ம் தி வചനமுதோ முதா புபோத ஹ்ம் ஸ்வபனம் சபதி அதும் பதன ្தம் ஸோம் வதும் வதன்ன ஸ்வபனம் தம் सपदी वधुम वदन ने वदन ने बोटू टाइना ने ओके वदन हाँ ओके ग्राम हम्म स्वम स्वम आ ग्रहम स्वम आ तंतुष्टो हम्म दुवती यु युतस समाजगम समाजगा मैं ओके समाजगा मैं शीघ्रम ते भवतु तथा ग्रहम व्रजेति प्रीतेश प्रतिवचनात मुदा बुबोधा ஸ்வப்னம் தம் சபதி வதூம் வதன் கிரகம் சந்துஷ்டோ யுவதி மாதிரி என்ன அப்படின்னா நல்ல ஒரு சகலக்னா சர்வ வித்து ஒரு குழந்த போறும் அப்படின்னு சொன்னது சொன்ன உடனே உனக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம்தே சீக்கிரம் தே ததா பூ ததாஸ்தூ அப்படின்னுட்டு உனக்கு சீக்கிரமாவே அந்த மாதிரி நடக்கட்டும் நீ வந்து வீட்டுக்கு போ கிரகம் விரி பிரீதேஷ வஜனாது சஹ சஹா முதாபுபோத சோ பிரீத ஈஷ வச்சனாத்து ஈஷகா அப்படின்னா பரமேஸ்வரன் பிரீத்தா ஈஷகா சந்தோஷமடைந்த பரமேஸ்வரன் அவருடைய வாக்கிலிருந்து சகா முதாபுபோத முதான சந்தோஷத்தோட அந்த சிவகுருவானவர் தன்னுடைய அதாவது இப்போ முன்னாடி படிச்சோம் இந்த சர்கத்தனுடைய ஆரம் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது அது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ருங்ககிரி ஆஹ் ரிஷபகிரி சாரி ரிஷபகிரிங்கிற ஒரு பர்வத்தம் அது பக்கத்துல இருக்கிற அந்த வரதட்டி நீ தட்டே அவர் வந்து தபஸ் பண்ணார் அப்படின்லாம் பார்த்தோம் அந்த சொப்பனமும் அவருக்கு அங்கதான் வந்தது சோ அதனால அந்த சொப்பனமானது இந்த மாதிரி வந்து ஈஸ்வரன் வந்து சொப்பனத்துல வந்து இந்த மாதிரி கேட்டு நீ நினைக்கிறது உனக்கு நடக்கட்டும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சந்தோஷமான அந்த வச்சனத்தை அந்த சொனத்துல வந்து சொன்ன அந்த வச்சனத்தை தன்னுடைய வதுவான தன்னுடைய ஸ்திரீ பத்னியான அவளுக்கு சொல்லிட்டு சந்துஷ்டகா சக யுவதியுதா சமாஜகாம ரொம்ப சந்தோஷத்தோடு வைஃபோடு இருந்து கொண்டிருக்கின்ற அவர் அவர் வந்து வீட்டுக்கு கச்சதி அவர் வந்து வீட்டுக்கு போனார் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் இங்க வந்து நீங்க வந்து அன்மயம் பார்த்தீங்கன்னா சகா ஆஹ் சீக்கிரம் தே ததா பவது சீக்கிரம் சீக்கிரமாகவே தே உனக்கு ததாபவத்து நீ என்ன கேட்டியோ அது சீக்கிரமாகவே உனக்கு ஆகட்டும் கிரகம் வச்சனாது வீட்டுக்கு போ அப்படின்னுட்டு பிரீத ஈஷ வசனாத்து பிரீத ஈஷஹ பிரீத்தேஷா சரியா சந்தோஷமாக இருக்கின்ற அந்த ஈஷன் பரமேஸ்வரன் ஈஷ் பிரீதேஷ்ய வச்சனாத்து அவருடைய வச்சனத்திலிருந்து சக அந்த சிவகுரு முதா புபோத சந்தோஷத்தினால் புபோத அறிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் என்ன அப்படின்னா சபதி தம் ஸ்வப்னம் வதும் வதன்னு சபதி அப்படின்னா ஜட்டித்தின் அர்த்தம் இமிடியட்டா தம் ஸ்வப்னம் அந்த வதும் தன்னுடைய ஸ்திரீயான தன்னுடைய பத்னியை பத்னிகிட்ட வதன்னு சொல்லிண்டு சந்துஷ்டா சக சந்தோஷத்தோடு கூட அந்த சிவகுரு வேற என்ன அப்ஜெக்டிவ் அவருக்கு யுவதி யுதகா யுவத்தியா யுதஹா யுவதி யுதஹா தன்னுடைய ஸ்திரியோட இருந்து இருந்து கொண்டு ஸ்வம் கிரகம் சமாஜகாம தன்னுடைய வீட்டுக்கு சென்றார் சரியாருக்கா சீகிரம் தே ததா பூ சீகிரமாவே உனக்கு அந்த மாதிரி நடக்கட்டும் கிரகம் விர வீட்டுக்கு செல் இது என்று பிரீத்தேஷவச்சனீதேஷ பிரீத்தேஷிய வச்சனம் சக தச்சநாத் சந்தோஷத்தோடு கூட சந்தோஷத்தினால் புபோத ஓகேவா சந்தோஷத்தினால் அவர் வந்து என்ன புபோத அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புத்து லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் முதாங்கிறது உங்களுக்கு முத்துன்னு வரும் முதாங்கிறது ஸ்ரீலிங்கம் திருத்தியா விபத்தி பகுவச்சனம் ஏகவச்சனம் சாரி முதா புபோத அதுக்கப்புறம் யுதஹா அப்படிங்கிறது உங்களுக்கு யூ யுக்தகா சரியா அதுக்கப்புறம் யுவத்தி யுவதி யூதாங்கிறது யுவத்தியா யுதஹா யுவத்தியுதா பிரீதா ஈஷகா பிரீதேஷா சரியா பிரீதேஷ வச்சனம் தஸ்மாத் பிரீதேஷ வச்சனாத்து சரியா இருக்கா சமாஜகாம அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சமு ஆ ரெண்டு உபசர்க்கம் உங்களுக்கு வந்து கம் கம்தாத்து லிட்லக்காரா பிரதம புருஷ ஏகனம் சரியா ஓகேவா சரியா இருக்கா சீக்கிரம் தே பவத்துங்கிறது லோட் உங்களுக்கு ததா கிரகம் விரஜேதி பிரீதேஷ வச்சனாது தம் சபதி வதும் வதன்னு கிரகம் ஸ்வம் யூதகா சமாஜகாம சரியா இருக்கா அதாவது டவுட் இருக்காதுல ஐ திங்க் உங்களுக்கு அந்த விபத்தி வச்சனம்லாம் நான் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் யூ ஆர் அவேர் ஆஃப் சும்மா சத்ரு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஐ திங்க் ஐ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் திங்

बहुरुचि भोजयाञ्चकार सद्भक्त्या तदशित शेषभोक्तृभर्तुः शिष्टं सा सा अनु प्लस अचितवती दधारगर्भं सर्या अन्विषितवती अनु प्लस् अचितवति गर्भं दधार ओके okay, वा सो अ्लोकार्थं अपि कृततपसः சாபல்யம் விதாது காமஹ சோ வந்து தா சக சக சிவகுரு அத நீங்க வந்து பூர்வ ஸ்லோகத்திலிருந்து எடுத்துக்கணும் அந்த சிவகுரு ஆனவர் கிருத தபச செய்யப்பட்ட யாராலையோ அவர் ஆ சோ ஆஹ் அவர் வந்து சாபல்யம் கிருத தபசா விதாது காமஹா சத்விப்ரான் பகுருச்சி போஜயான் சக்கார ஸோ இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவர் பண்ண தபஸுக்கு வந்து தபனுடைய பலன்கிறது சபலம் சாப்பல்யம் சபலசிய பாவம் சாப்பல்யம் சரியா ஸோ வந்து சபலத்தன்மையை அடைந்து விட்டது அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சத்விப்ரானு பகுருச்சி போஜயான் சக்கார சத்விப்ரகா அப்படின்னா பிராமணகா நல்ல சத்தாக இருக்கின்ற பிராமணர்களுக்கு பிராமணர்களை பகுருச்சி போஜயான் சக்கார பலவிதமான பகுருச்சி அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கிற அந்த சாப்பாடுனால போஜயான் சக்கார சாப்பிடும்படி செய்தார் நிச்சல இருக்கு சாப்பிடும்படி செய்தார் சா அஹ் சிவகுரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சத்பக்தியா தத் அசித சேஷ போக்திரு பர்து சிஷ்டம் சா அணு அசிதவதி ததார கர்ப்பம் சோ மேலும் என்ன அப்படின்னா தத் அசித சேஷ போக்திரு பர்துகு அவளால அந்த பிராமணால எல்லாரையும் கூப்பிட்டு சாதம் போட்டார் இப்ப ரெண்டு பேரும் பரமேஸ்வரனுடைய அனுகிரதத்தை வாங்கினுட்டும் வீட்டுக்கு வந்தாச்சு சொப்னத்தை பத்தி ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்டயும் சொல்லியாச்சு சோ ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அவர் ப அவர் அடைஞ்ச அவர் செஞ்ச தபசனுடைய பலத்தை அனுபவிச்சதுனால நல்ல சத்தான பிராமணர்களை அழைத்து அவளுக்கு பஹுருச்சி பூஜையாஞ்சகார நல்ல டேஸ்ட்ஃபுல்லா நல்ல டேஸ்டோட இருக்கிற சாப்பாடை போட்டுட்டும் அவ சாப்டு மீதி இருக்கிறத சாப்பிட்டார் அந்த சிவகுரு அந்த சிஷ்டம் சா கர்ப்பம் அந்த ஹஸ்பண்ட் சாப்பிட்ட மீதி சிஷ்டம் அந்த சிஷ்டம்ங்கிறது மீதிங்கிற ஒரு அர்த்தம் சிரேஷ்டம் மாக இருக்கின்ற அந்த அந்த அன்னங்களை சத்பக்தியா ஒரு பக்தியோட கூட சா அந்த சிவகுருவோட பத்னி அந்த சிவகுரோகோ பத்னி அனு அசிதவதி அனுத்தவதி அப்படிங்கிறது உங்களுக்கு தவ இருக்கு அஷ்நாதி அஷ் டு ஈட் கர்ப்பம் ததார அதை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ கர்ப்பத்தை தரித்தாள் இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்மையம் பார்த்தேன்னா சக சிவகுரு கிருத தபச சாஃபல்யம் திதாதுகாம சத்விப் பகுருஜி போஜயான் அந்த சிவகுருவானவர் செய்யப்பட்ட தபசனுடைய தபசா அப்படிங்கிறது அவங்களுக்கு சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு செய்யப்பட்ட தபசு யாராலையோ அவர் தஸ்ய புரியுறதா கிருதம் தபா ஏன ச தசிய கிருத தபசக சாப்பல்யம் சாபல்யம் அப்படிங்கிறது சபலத்தன்மை அதை விதாத்து காமஹ விதாத்தும் காமயத்தை அதாவது கர்த்தும் காமயத்தை இத்தி விதாத்து காம அந்த சாபல்யம் அந்த பாவத்தை செய்வதற்கோசரம் ஃபர்தரா அதை ஒன்றும் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதுக்கு மேலும் மேலும் அதுக்கு பெனிஃபிட் ஆற விஷயத்த நம்ம வந்து ஆத்துல பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஒரு நல்ல காணியம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ரோமம் வைக்கிறது எல்லாமே சோ இப்ப இவாளுக்கு வந்து சொப்ன ரூப் ரூபத்துல சாக்ஷாத் ஈஸ்வரனே வந்து உனக்கு ஒரு சத்தான ஒரு குழந்தை பிறக்க போறான்னு சொல்லியாச்சு சோ அந்த சந்தோஷத்தை மேலும் மேன்மைப்படுத்துறதுக்கோசரம் என்ன அப்படின்னா விதாத்து காமக அந்த சாபல்யம் அந்த சபலத்தை இன்னும் வந்து ஒரு கர்த்தும் விதாத்தும் காமயத்தேத்தி விதாத்து காமக கர்த்தும் காமயத்தை அத ஒன்னும் திருடீகரணார்த்தம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி காமக சக சிவகுரு சத்விப்ரானு நன்றாக விப்ரஹா அப்படின்னா பிராமணகான்னு அர்த்தம் விப்ரானு அப்படிங்கறது த்வித்தியா விபக்தி பகு இருக்கு சத்விப்ரானு நல்ல பிராமணர்களை அழைத்து அழைத்து எல்லாம் போடல நல்ல பிராமணர்களுக்கு பகுருச்சி போஜயான் சக்கார ருச்சி அப்படின்னா டேஸ்ட்னு அர்த்தம் ருச்சிங்கிறது ஸ்ரீலிங்கம் பஹ்வயா ருச்சியகா உங்களுக்கு எஸ்மின் தது நல்ல ருச்சியோட இருக்கிற என்னவோ அது அப்படின்னா போஜனத்துக்கு போறது அது பகுருச்சி போஜயான் சகாரிக்கும்படி சாப்பிடும்படி செய்தார் சரியா சோ வந்து அதுக்கப்புறம் என்ன தத்து அசித சேஷ போக்து பர்துகு தது அசிதம் அப்படின்னா தத்து அசித்தம் அப்படின்னா தைகி அசிதம் அவர்களினால் சாப்பிடப்பட்ட தத் அசிதக தைஹி அசிதசிய சேஷசிய போக்தாச்ச அசௌ பர்தாச்ச அவர்கள் அந்த தைகினா இங்க வந்து தைகி பிராமணைகி அந்த பிராமணர்களினால் அசிதசிய சாப்பிடப்பட்டு அதுக்கப்புறம் சேஷஸ்ய மீது இருக்கின்ற போக்தா போக்தா ஒத்தர் அந்த போக்தாச்ச அசௌ பர்தாச்ச போக்திருபர்த்தா சசிய போக்த் போக்திருபர்த்து சரியாருக்கா ஆஹ் சோ தத் அசிதேஷோக்திருபர் அப்படின்னா என்ன அப்படின்னா தத்சிதம் அப்படிங்கறது தைஹி அசித்தம் தைஹி அசித்தம்னா கைஹி அசித்தம் பிராமணை அசித்தம் பிராமணர்களினால் அரு அருந்தப்பட்ட சாப்பிடப்பட்ட சாப்பிடப்பட்டு அசித தைஹி அசித தது அசித தைஹி அசிதசிய சேஷஸ்ய போக்தா அவர்களினால் சாப்பிடப்பட்டது பட்டு மீதி இருக்கின்றவையினுடைய போக்தா யாரு அப்படின்னா இந்த பர்தா சோ போக்திரு பர்தா அந்த மீதி அவா சாட்ட மீதிய சாப்பிட்ட அந்த பர்தாவினுடைய சிஷ்டம் அவர் சாட்ட மீதிய சத்பக்தியா பக்தியோடு கூட சா அந்த குரு அந்த சிவகுரோகோ பத்னி அனு அசிதவதி உடனே அவளும் வந்து சாப்பிட்டா சரியா அப்புறம் என்ன அசிதவதி கர்ப்பம் ததார அசிதவதி இல்லனா அனு கர்ப்பம் ததார அவ வந்து சாப்பிட்டா உடனே கர்ப்பத்தை வந்து தரிச்சா சரியா இருக்கா உங்களுக்கு ஆஹ் சரியா இருக்கா மாலினி மேடம் பத்மா மேடம் எல்லாருக்கும் ஜெகதீஷ் சார் ஆஹ் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சீபிளா இருக்கு வாய்ஸ் என்ன கேக்குறேன் அணு அசிதவதி உடனே சாப்பிட்டா அவர் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டான்னு வச்சுக்கலாம் அணு இல்லைன்னா அணு கர்ப்பம் ததார சாப்பிட்ட உடனே கர்ப்பத்தை தரித்தாலும் சொல்றதுக்கு பதில சா அணு அசித்தவதி அப்புறம் கர்ப்பம் ததார சரியா இன்னும் ஒரே தர்வை சொல்லிடுறேன் நானு சஹ சிவகுரு கிருத தபச சாஃபல்யம் விதாத்து காம சத்விப்ரான் பஹுருச்சி போஜயான் சதார சிவகுரு அந்த சிவகுருவானவர் கிருத கிருதம் கிருத்தம் தபா சக தபா தபசி தபாம்சி தபாங்கிறது தபஸ் சப்தங்கிறது சகாராந்தோ நபும்சகலிங்கம் ஸோ அதனால கிருத்தம் தபா ஏனசியில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி கிருத தபா செய்யப்பட்ட தவ தவத்தினுடைய சாபல்யம் சாப்பல்யம் அப்படின்னா சபலதா சபலசிய பாவக சாபல்யம் ஓகேவா விதாத்து காமக அந்த சபலத்தை மேலும் வந்து செய்வதற்கு கர்த்தும் காமயதே இது விதாத்து விதாத்தும் காமயத்தே இது விதாது காமக சத்விப்ரானு நல்ல பிராமணர்களை பகுருச்சி போஜயான் சகார பஹுவயா ருச்சி ருச்சயா யஸ்மின் தத் நன்றாக இருக்கின்ற ருச்சி எதுலையோ அது அப்படிப்பட்ட போஜனத்தை அந்த பகுருச்சியை போஜயான் சக்கார புஜிக்கும்படி செய்தார் சோ போஜயான் சக்கார அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புஞ்சி லிட்டில் இருக்கு பிரதம புருஷா நிச்சில இருக்கு அவர் சாப்பிட்டார் அவர் சாப்பிடும்படி செய்தார் காசர் ஹி மேட் சம்மன் ஈட் ஹி மேட் த பிராமணாஸ் ஈட் ஓகேவா சத்விப்ரான போஜயான் சக்கார சஹ சிவகுரு ஆ ஆஹ் அதுக்கப்புறம் தத் அசித சேஷ போக்திரு அசித சேஷ போக்திரு பர்துஹு இந்த ஃபுல் வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நீங்க வெறும் பர்துஹு மாத்தம் எடுத்துக்கோங்க பர்தாவினுடைய பர்த்ரு சப்தம் சஷ்டி விபக்தி ஏகவச்சம் ஏகவச்சனம் பர்த்தாவினுடைய சிஷ்டம் அந்த மீதியை சத்பக்தியா பக்தியோடு கூட பக்தியா அர்த்தம் சத்பக்தி ச சபக்தி தயா சத்பக்தியா அந்த பக்தியோடு கூட சா அந்த சிவகுரோகோ பத்னி அனு அசிதவதி உடனே சாப்பிட்டா அஷ் அதனுடைய தவது பிரத்தயம் அசிதவதி கர்ப்பம் ததார கர்ப்பத்தை தரித்தாள் ததார அப்படிங்கிறது உங்களுக்கு திரும் தாரணே லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் சரியா இப்போ இந்த தத் சேஷ பர்துகு இதனுடைய மொத்த மீனிங் என்ன அப்படின்னா அவளால் சாப்பிடப்பட்டு மீதி இருப்பதை சாப்பிட்ட பர்த்தாவினுடைய இதுதான் அதனுடைய அர்த்தம் சரியா இதனுடைய விக்ரமாக்கியம் பார்த்தேன்னா தத் அசிதம் அப்படிங்கறத முதல்ல பிரிச்சுக்கோங்க தத் அசிதம் அப்படிங்கிறது தைஹி அசிதம் அவர்களினால் அவர்களினால் சாப்பிடப்பட்ட அவர் தைஹி அசிதகா எதுமென்னா வச்சுக்கோங்க அசிதம் அவர் அசிதா தைஹி அசிதகா அவர்களினால் சாப்பிடப்பட்ட எவர்களினால் சாப்பிடப்பட்ட தைஹி பிராமணைஹி விப்ரைஹி அசிதம் சாப்பிடப்பட்ட அந்த அதனால அது தசிதம் அப்புறம் தைஹி அசிதசிய சேஷசிய போக்தா அவர்களினால் சாப்பிடப்பட்டு மீதி இருக்கின்ற வர்க வைகளுடைய போக்தா யாருன்னா இவர் புரியுதா அந்த போக்தா போக்தாச்ச அசௌ பர்தாச்ச இவரே அவரேதான் போக்தா அவரேதான் பர்தா சோ வந்து சேஷசிய போக்தா போக்தாச்ச அசௌ பர்தாச்ச தசிய பர்த்து அந்த பர்த்தாவினுடைய சிஷ்டம் மீதி இருப்பதை சத்பக்தியா சா அணு அசிதவதி கர்ப்பம் ததார அவ வந்து பக்தியோட அவர் ஸ்ரத்தையோட கூட சா இவாலாம் சாப்பிட்டுட்டா கடைசியா நான் சாப்பிடுறேங்கிற ஒரு எண்ணம் இல்ல சத்பத்யா பக்தியோடு கூட சா அனு அசிதவதி கர்ப்பம் ததார சரியா சரியா இருக்கா மேடம் ஆ ஜா சாபல்யம் கிருத தபசோ விதாது காமஹ சத்விப்ரான் பகுருச்சி போஜயான் சகார சத்பத்யா தத் அசித சேஷ போக்திரு பர்த்து சிஷ்டம் சா சாந்த் சாந்தி சாந்த்வஷிதவதி ததார கர்ப்பம் அடுத்தது மாலினி மேடம் படிக்கிறேடா உங்க வாய்ஸ் ரொம்ப உங்க மைக் ஸ்பீக்கர் சவுண்ட் ஏத்துக்கணுமா என்னன்னு தெரியல ரொம்ப பீபுலா இருக்கு சரி சார் நீங்க படிங்க அதனுடைய பலன் கிடைச்சாச்சு பிராமணாளுக்கு போஜனம் கொடுத்து இவா ரெண்டு பேரும் அந்த அவசிஷ்ட போஜனத்தை சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவ வந்து கர்ப்பம் தரிச்சானு அடுத்தான் குருவிணி இது வாணி சார்த்தா ஆச்சு சார்த்தா அப்படிங்கிறது இந்த அன்வர்த்தனாமான்னு சொல்லுவான் இஸ் இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் ஃபார் அந்த கர்விணி கர்விணி அப்படி குர்விணி சாரி குர்விணிங்கிற ஒரு பேரானது அந்த குர்விணி இதி வாணி ஒரு பேரானது இவளுக்கு வந்து சார்த்தா விஜயத இவளுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல அர்த்தத்தோடு இருக்கிற ஒரு விஷயமாக அமைந்தது எப்படி அப்படின்னா அவளுடைய எத வர்திஷ்ணு குரு விவேஷ புவனங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற அந்த சங்கரர் அவளுடைய அவளுடைய ஒரு வயத்துல வந்து வ வளர்ந்துட்டு இருந்தார் அதனால என்ன அப்படின்னா அவளுடைய அங்கம் அங்கங்கள் பிரெக்னன்சில வந்து ஒரு க்ஷீணத்துவம் வருமானம் ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு அஹ் கிருஷதா இழச்சி இருக்கிற தன்மைங்கிறது வரும் இல்லையா அந்த அங்கானாம் கிருஷதாம் விலோக்கிய அவளுடைய சரீரத்துல அந்த மெலிஞ்சு இருக்கிற ஒரு சுவாவத்தை பார்த்துட்டு லோக புவி பரேஷு பாவி க்ஷீணத்துவம் புபுதை அதாவது லோகத்துல வந்து அவளுடைய சரீரத்துல இருக்கிற அந்த கிருஷதாவை பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் என்ன சொல்றா அப்படின்னா பாவி இனி ஃபியூச்சர்ல வரப்போற அதாவது அத்வைதம் ஒரு தத்துவம் வரப்போறது அத வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண போறவர் தான் இப்ப அந்த கர்ப்பத்துல இருக்கார் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவளுடைய அங்கங்கள் இவ அவர் அவ கர்ப்பம் தரிச்ச உடனே எப்படி இவளுடைய அங்கா அங்க அவயவானாம் ஒரு கிருஷதாம் ஒரு ஒரு கா ஒரு அஹ் இழைப்புத்தன்மைங்கிறது இரு வந்ததோ அதை பார்த்துட்டு லோக உலகத்துல இருக்கிற ஜனக புவி இந்த பூமியில் பரேஷு அப்படின்னா அந்த விமதேஷு இவருடைய மதத்துல அங்கீகாரம் பண்ணிக்காம இருக்க போ இருக்கிறா இல்லையா அவளுக்கு பாவி க்ஷீணத்துவம்ங்கிறது உபுதே ஜஜ்யம் அவளுக்கு வந்து ஃபியூச்சர்ல அவளுக்கு அவளுடைய மதத்துக்கெல்லாம் ஒரு க்ஷீணத்துவம்ங்கிறது ஏற்பட போறது அப்படிங்கிறத இவளுடைய சரீரத்துல வர அந்த க்ஷீணத்துவத்தை பார்த்துட்டு எல்லாரும் வந்து நினைச்சுக்கிறா புரியுறதா உங்களுக்கு சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம் இதுதான் அவங்களுக்கு வந்து இது பார்த்தேன்னா அன்வயம் பார்த்தேன்னா அசாம் குருவிணி இது வாணி விஜயத சார்த்தாஜய வுவனகுரு விவேஷ அத அங்கானாம் அது அங்காநா புவி பரேஷு பாவி புபுதே சரியா சோ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஆஹ் அஸ்யாம் அஸ்யாம்னா இவளிடத்தில் நடத்தும் சிவகுரு பத்ன இவ பத்னி அந்த சிவகுருவினுடைய பத்னியின் இடத்தில் குர்விணி இதி வாணி சார்த்தா விஜயத குர்விணி அப்படின்னா கர்ப்பிணின்னு அர்த்தம் சரியா கர்ப்பிணிங்கிற ஒரு வாணி அப்படின்னா இங்க வாக்கு இல்லைன்னா வேர்டு அந்த ஒரு பதமானது சார்த்தா விஜயத அவ வந்து சார்த்தா ஒரு அன்வர்த்த நாமமா போயிடுத்து இட்ஸ் வெரி சூட்டபுளா இருந்தது ஏன் அப்படின்னா இந்த 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 புக்கிலே போட்டிருக்க குருவிணி இது கர்ப்பிணி இது குரு அஸ்யாம் அஸ்தி இது குருவிணின்னு போட்டிருக்க குருவான அந்த சங்கரர் வந்து இவளுடைய சரீரத்துல இருக்கிறதுனால இவளுக்கு வந்து அந்த குருவிணிங்கிற ஒரு கர்ப்பி அந்த பதமானது சார்த்தா அன்வர்த்தாவா விஜயதே விஜயத அப்படின்னா வி பிளஸ் ஜி சோ வந்து உங்களுக்கு லங்குல இருக்கு விஜயதே ஸ்ம சரியா சோ அந்த பதமானது இவளுக்கு வந்து சூட்டபுளா இருந்தது குருபிணிங்கிற ஒரு பதம் மேலும் ஏன் அப்படின்னா எதா வர்திஷ்ணு புவனகுருஹூ விவேஷ ஸோ யதா ஏன் எஸ்மாத் காரணாத்து வரதிஷ்ணுஹூ இவளுடைய வர்தரீரத்துல யாரு வந்து வரதிச்சுட்டு இருக்கா அப்படின்னா புவன குருஹூ வர்திக்கின்ற அந்த புவன குருஹூ விவேஷ புவனங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற சங்கரர் விவேஷ் இருக்கார் விஷ தாத்து லிட்ட அங்க விஷத்தின்னா உபவிசத்தின்னா உக்காந்துக்கிறது விஷத்தினா இருக்கிறதுன்னு அர்த்தம் சோ வந்து விவேஷ அப்படிங்கிறது அங்க புவரகுருவும் இவளுடைய சரீரத்துல இருக்கார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அங்கானாம் கிருஷதாம் விலோக்கிய இந்த அஸ்யாம் இந்த சிவகுரு பத்னி இந்த சங்கரனுடைய அம்மாவனுடைய அங்கங்களனுடைய கிருஷதாம் விலோக்கிய அந்த சரீர அவயவத்தினுடைய கிருஷதாம் மெலிஞ்சு இருக்கிறத பார்த்த விலோக்கிய லோகா லோகான ஜனஹான மக்கள் என்ன அப்படின்னா புவி பரேஷு பாவி கஷீணத்துவம் புகுதே புவி அப்படின்னா இந்த பூமியில் சரியா சத்தமில இருக்கு பூவி பரேஷு பாவி பரமதேஷு பாவி பரேஷுல ஆக போற க்ஷீணத்தன்மை அப்படிங்கிறது புபுதே அது வந்து அறிந்து கொண்டார்கள் ஆஹ் புபுதே ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் புரியுறதா சோ அஸ்யாம் குருவிணி இது வாணி சார்த்தா விஜயத ஒண்ணு புவன குருஹூ விவேஷ ரெண்டாவது வர்பு மூணாவது வறுப்பு என்ன அப்படின்னா கஷீணத்துவம் புகுதே லோக க்ஷீணத் புவி பரேஷு பாவி க்ஷீணத்வம் புகுதே இது மூணாவது வறுப்பு சோ வந்து இவளிடத்தில் சிவகுரு பத்னியின் இடத்தில் குருவிணி அப்படிங்கிற ஒரு பதம் வாணியானது சார்த்தா விஜயத்த மீனிங்ஃபுல்லா இருந்தது அந்த பதம் அவளுக்கு அந்த இடத்துல அப்புறம் எதக ஏன் அவளுக்கு அந்த மீனிங் ஃபுல்லா இருந்ததுன்னா புவனகுருஹூ வர்திஷ்ணு வர்த்திக்கிற அந்த குரு இந்த புவனங்களுக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற ஆதிசங்கரர் உள்ள இருக்கார் அதனால என்ன ஆச்சு ஃபர்தரா அம்மாக்கு அப்படின்னா அத பிறகு அங்கானாம் கிருஷதாம் விலோக்கிய அங்கங்களினுடைய அந்த மெலிந்து இருக்கிற தன்மையை பார்த்த லோக ஜனக புதே அவர்கள் எல்லாரும் வந்து அறிந்து கொண்டார்கள் எதை அப்படின்னா எதை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா புவி பரேஷு பாவி க்ஷீணத்துவம் புகுதே சோ இந்த ஆதிசங்கரனுடைய அவதாரத்தினால இன் ஃபியூச்சர் என்ன ஆக போறதுங்கிறத அவ தெரிஞ்சுட்டா என்ன ஆக போகிறது இன் ஃபியூச்சர் அப்படின்னா புவி இந்த பூமியில் பரேஷு பரமதங்கள் அதுவைகள் இடத்தில் பாவி ஃபியூச்சர்ல நடக்க போற இருக்கவிருக்கிற க்ஷீணத்துவம் அப்படின்னா அந்த குறைவு தன்மை கஷீணசிய பாவம் க்ஷீணத்துவம் அதை அறிந்து கொண்டார்கள் சோ இவர் ஆதிசங்கரர் பிறந்துவிட்டார் அப்படின்னா மத்த மதம் அவாவாளுடைய பிலாசபி எல்லாமே அடிபட்டு போயிடும் அது எப்படி வந்து குறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி இவ அம்மாவினுடைய சரீரமும் குறைஞ்சு அப்படின்னா இவர் உள்ள தோன்றதுனால அம்மா சரீரம் குறைஞ்சு அவர் இந்த பூமியில பிறந்துட்டார் அப்படின்னா மத்த மதங்களினுடைய ஸ்தானம் குறைஞ்சிருக்கும் சரியா இருக்கா ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்து சொல்லணும் அந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த குருவிணி அப்படிங்கிறது கர்ப்பிணின்னு நடத்தும் சரியா அதாவது சந்தானம் பிராப்தவதி கர்வதி ஆஹ் கர்ப்பவதி குக்ஷவ் சந்தானம் பிராப்தவதி ஓகேவா அதுக்கப்புறம் விஜயத அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா விங்கிறது உபசர்கம் ஜி ஜயதி தாத்து ஜி ஜி தான் தாத்து அங்க ஜயதி ஜெயதா ஜெயந்தி பரஸ்மைபதி ஆக்சுவலி பாத்தேன்னா அது ஆனா வி பராப்யாம் ஜேஹே ஆத்மனைபதி ஸோ வி பர அப்படிங்க பரா அப்படிங்கிற ரெண்டு உபசரகம் வந்து ஜிங்கிற ஒரு தாத்துவோட வந்துருத்து அப்படின்னா உங்களுக்கு ஆத்மநேபதி பிரத்தயத்தை எடுத்துரும் ஜெயதி அப்படின்றப்போ விஜயதே அப்படின்னு வரும் அதே மாதிரி பராஜயதி அப்படின்னு வரும் பராஜயதே சாரி அதே மாதிரி ஜயத்தின்னு இருக்கும் பராஜயத்தேன்னு சரியா சோ பராப்யாம் ஜேஹே ஆத்மே பதம் உங்களுக்கு பின்னாடி இந்த நோட்ஸ்லயும் நோட்ஸ் இங்க வியாக்கரண விசேஷன்னு போட்டுட்டோ விஜயதன்னு சூத்திரத்தையே போட்டிருக்காரு வி பராபியாம் ஜேஹே இத்தி ஆத்மனே பதம் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதான் விஜயத சரியா ஆஹ் இங்க வந்து விங்கிற உபசர்க்கம் ஜிங்கிற ஒரு தாத்துவோட வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அஜயத்துன்னு வரணும் அஜயத்தனு வந்திருக்கு வியஜயத்தனு வந்திருக்கு புரியுறதா அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பரசமபதி பிரத்தேயத்தை எடுப்புன்னு அதே மாதிரி விவேஷாங்கிறது உங்களுக்கு விஷு தாத்து லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் புபுதேங்கிறது புத்த அவபோதனே லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் அதுக்கப்புறம் குர்விணி தான் சொன்னேன் நான் குக்ஷோ சந்தானம் பிராப்தவதி சார்த்தாங்கிறது அன்வர்த்த அன்வர்த்தனாமாங்கிற அர்த்தம் அர்த்தேன சகிதான்னு நம்ம சொல்ல முடியாது அர்த்தேன சகிதான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வெல்த்திங்கிற அர்த்தம் வந்துடும் இங்க வந்து அன்வர்த்த அன்வர்த்தனாமாங்கிற ஒரு அர்த்தத்துலதான் வருதே தவிர அவ அர்த்தத்தோட இருக்காங்கிற அர்த்தத்துல வரல அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிருஷதாம் அப்படிங்கிறது கிருஷசிய பாவக கிருஷதாம் க்ஷீணத்துவமுங்கிறது க்ஷீணசிய பாவக சரியா க்ஷீ இத்த பிரத்தியம் கஷீணகன்னு வந்துடும் அந்த க்ஷீணசிய பாவக க்ஷீணத்துவம் கிருஷசிய பாவக கிருஷதா ரிஷா அவளுக்கு ஒரு சரியா ரிஷா தன்மையை சரியா இருக்கா புரியல ஒண்ணுமே கேட்க நீங்க ரொம்ப மோசமா இருக்கு உங்களுடைய இது எனக்கு சாட்ல வேணா போடுங்க அப்புறம் ஆ எனக்கு அப்புறம் வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க சரியா ஒண்ணுமே உங்க வாய்ஸே கேட்கல

என்ன அப்படின்னா வந்து அவளுடைய கர்ப்பிவசம் வவருதே ததிய அப்படி ஹர்ஷேன வவரதே அதான் மெயினிங்க அவளுடைய கர்ப்பமானது எவ்ரிடே வளர்ந்துட்டே இருந்தது அந்த கர்ப்பத்துல இருக்க சிசுவானது எவ்ரிடே வளர்ந்தது அது மாத்திரம் வளரல ததியகாப்பி ஹர்ஷேன வவரதே அவருடைய மனசும் கூடவே எவ்ரிடே வளர்ந்தது அப்படின்னு இதனுடைய ஸ்லோகார்த்தம் அதாவது என்ன அப்படின்னா பர்த்தாவான சிவகுரு சிவகுரு அவர் வந்து என்னன்னா விதிக்ஞா ஜானாதி ஜானாதி விதிகளை சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிகளை அறிந்தவர் சோ அவருக்கு அப்ஜெக்டிவ் இவருக்கு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நிமிஷம் நிறைய டைப்போரர் இருக்கு சாரி உம் அதான் ஆஹ் அவளுக்கு வந்து பும்சவனம் சீமந்தம் எல்லாத்தையும் சுபே அகனி முதா சக்கரே நல்ல ஒரு நல்ல நாட் நாளில் நல்ல நாளை பார்த்து முதா சந்தோஷத்துக்கூட சந்தோஷத்தோட சக பர்தா சிவகுரு சக்கரே செய்தார் சரியா அதுக்கப்புறம் அந்த சரோருவாட்சியாக கர்ப்பக அப்படி அஹ் பிரதி திவ பிரதிவசம் வவரதே ததியக சேத்தகா அப்படி ஹர்ஷேன வருதே சோ அவர் அவ அந்த சரசுகோ சரோருகாட்சி அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடைய அந்த ஸ்திரீனுடைய கர்ப்பம் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆச்சு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை வளர்ந்துட்டே வந்தது அது மாத்திரம் வளரல ததியா ததிய சேத்தகா அப்படி ஹர்ஷேன வவருதே அவரு அவருடைய அந்த சிவகுருவினுடைய மனசும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் சந்தோஷத்தினால பெருகியது சரியா அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா வர்திஷ்ணுங்கிறது வர்ததே அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வரும் ஒரு ஆஹ் அது வந்து அவருக்கு அப்ஜெக்டிவா போகுது யாருக்கு அந்த ஆதி ஆதிசங்கரருக்கு அப்ஜெக்டிவா போடுது சரியா ஆஹ் இந்த பார்த்தேன் சீமந்தம் சே சரோருகாட்சியர் அப்படி பிரதிவசம் வவதே தீயச்சேத அப்படி அர்ஷ அர்ஷேன வவருதே சோ வந்து என்ன அப்படின்னா சா அந்த பத்தாவன அந்த சிவகரு அறிந்தவரான அந்த சிவகுரு பும்சவனம் அதாவது நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு நம்ம பிறந்ததுல இருந்து எக்கச்சக்க சம்ஸ்காரம் பண்ண வேண்டியது இருக்கு அதுல ஒரு சம்ஸ்காரம் தான் இந்த பும்சவனம் சீமந்தம் தான் சோ இந்த பும்சவனம்ங்கிற ஒரு சம்ஸ்காரத்தையும் அத பிறகு சீமந்தம் சீமந்தம்னு ஒரு சம்ஸ்காரம் சீமந்தம்னா அந்த சீமந்தம்னு வகுடு சொல்றோம் அந்த பார்ட்டிஷன் பண்ணுவான் சீமந்தம் அப்படிங்கிறதையும் சுபே அஹ்னி நல்ல ஒரு சுபமான ஒரு ஆஸ்பீஷியஸ் நாளன்று நாளில் அக்னி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு நகா அஹன்னு சப்தம் நகாராந்தோம் நகும்சகலிங்கம் அகஹ அகனி அஹானி அஹன் அஹஹ அகனி அஹானின்னு வரும் அஹ்னி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு ஸோ சுபே அஹ்னி சுபமான ஒரு நாட்கள் நாட் நாளில் முதா சக்ரே ஸோ வந்து சக பர்தா சஹ சிவகுரு சக்கரே சென்டென்ஸ் அந்த சிவகுரு செஞ்சார் எனத்தை செஞ்சார் அப்படின்னா பும்சவனம் அதோ சீமந்தம் சக்ரே பும்சவனத்தையும் சீமந்தத்தையும் செஞ்சார் என்னைக்கு செஞ்சார் சுவே அக்னி சக்கரே நல்ல ஒரு நாளில் செய்தார் எப்படி செய்தார் முதா சக்கரே சந்தோஷத்தோடு கூட செய்தார் சரியா வேற என்ன அந்த பர்தாக்கு அப்ஜெக்டிவ் சிவகுரு அவர் பேரு பர்தாங்கிறது அவருக்கு அப்ஜெக்டிவ் விதிஞ் அறிந்த சிவகுருதீன் சாஸ்திர விதிஞ்ஞீனு ஜாதி சஹ சிவகுரு பும்சவனம் அதோ சீமந்தம் சுபே அகனி மூதா சக்கரே அதுக்கப்புறம் என்ன சரோருகாட்சியர் அப்படி பிரதி திவசம் வவருதே அதாவது அந்த சக இருக்கோனும் அதுல சஹகர்பக டக்குன்னு பார்த்தா எங்கடா அந்த சக ஒட்டுறதுன்னு நம்ம யோசிப்போம் அன்மயத்துல இருக்கு பாருங்க சஹகர்பகன்னு போட்டிருக்கேன் சக சக கர்ப்பக அபி பிரதி திவசம் வவ்ருதை அந்த கர்ப்பமும் கூட ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது யாருன்னுடைய கர்ப்பம் சரோருகாட்சியாக தாமரை போல கண்களை உடைய அவளுடைய சரோருகாட்சியாகங்கிறது சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு அக்ஷி அக்ஷியாகா சரியா அவளுடைய கர்ப்பமானது கர்ப்பமானதும் கூட கர்ப்பமும் கூட பிரதி திவசம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தது அதுக்கப்புறம் அது மாத்திரமா வளர்ந்தது ததிய சேத்தகா அப்படி ஹர்ஷேன வவருதே அவருடைய அந்த மனசும் கூட சந்தோஷத்தினாலே வளர்ந்தது ஜாஸ்தியாச்சு அப்படின்னா லிட்ரலி வளரல சந்தோஷத்தினால பெருகிய சந்தோஷமான மனசோட இருந்தார் ச சரியா இருக்கா அதான் அதான் பர்தா சிவகுரு விதிஜ்ய பும்சவனம் அதோ சீமந்தம் சுபே அக்னி முதா சக்கரே சரோரு சரோருகாட்சியா கர்ப்ப அப்படி பிரதி வவ்ருதே அப்படி ஹர்ஷேன சோ அந்த வவ்ருதே அப்படிங்கிற அந்த ஒரே வர்பு தான் ரெண்டுத்துக்கும் அப்படியாருது ததிய ஹர்ஷேன வவருதே தஸ்யாக கர்ப்பகா அப்படி பிரதி தின் பிரதி திவசம் வவருதே புரியுறதா ஸோ அந்த பிரதி திவசம் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகும் ஒவ்வொரு நாளும் அவ கர்ப்பத்தில் இருக்க குழந்தையும் வளர்ந்தது ஒவ்வொரு நாளும் இவருடைய சந்தோஷமும் ஜாஸ்தியாச்சு பூரிப்பும் ஜாஸ்தியாச்சு நாள் ஆக ஆக சரியா இருக்கா ஸோ வந்து இதுல வந்து சர்க்கரையை பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கிரு கரு டு கருணை லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆத்மனை பருவத்தில் இருக்கு சக்ரே சக்ராதே சக்ரே சரியா அப்புறம் வவ்ருது அப்படிங்க வவ்ருதே அப்படிங்கிறது விருது லிட்டு பிரதம புருஷ ஏகவச்சனம் அக்னி அப்படிங்கிறது உங்களுக்கு அகன் சப்தம் நவும்சகலிங்கம் நகாராந்தம் அது அஹஹ அஹனி அஹானி அப்படின்னு சப்தம் வரும் அஹ அஹனி அஹானி அஹஹ அஹனி அஹானி அஹ்னா அப்படி போகும் சப்தம் அஹ்னி அப்படிங்கிறது சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு சப்தமி பக்தி ஏகவச்சனத்துல இருக்கு சுபே அக்னி அங்க போய் சேர்றது மங்களமான அந்த நாளில் சரியா அதான் அதுக்கப்புறம் விக்கிரவாக்கியம் பார்த்தேன்னா விதிக்ஞ்சு இது விதிக்யா சரியா அதுக்கப்புறம் சரோருகாட்சியாக வந்து சரஹ சரஹ சரசி சராம்சி சரோருகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஓடைன்னு அர்த்தம் பாண்டு சோ சரசி ரோஹதி இது சரோருகம் சரியா சரோருகே இவ அக்ஷினி எஸ்யா அந்த சரசி அந்த பாண்டல ரோகதி அப்படிங்கிறது முளைக்கிறது வர்றது அதுக்கு சரோருகம்னு சரோருகம்னா தாமரைன்னு அர்த்தம் பத்மம்னு தாமரை சரோருகே அக்ஷினி அப்படின்னா ரெண்டு தாமரம் சரோருகம் சரோருகே சரோருகானி இல்லையா சோ சரோருகே ரெண்டு தாமரைகளை போல அக்ஷினி அக்ஷி அக்ஷினி அக்ஷினி அக்ஷி அக்ஷினி அக்ஷினின்னு சப்தம் சோ அக்ஷினி அப்படிங்கிறது வித்தியாதி பக்தியில இருக்கு சரோருகே அக்ஷினி உங்களுக்கு வந்து இரண்டு தாமரைகளை போல கண்கள் இரண்டு கண்கள் யாருக்கோ யாருடையதோ அவள் சோ இவ அக்ஷினி எஸ்யாஹாசா சரோருகாட்சி தசியாக சரோருகாட்சியாக புரியுறதா இங்க சஷ்டில இருக்கு திருப்பியும் ஒரு தசியாக போட்டுக்கணும் ஜெகதீஷன் ஜெகதீஷ் சார் விக்ரவாக்கியம்யா சோ சரசி ரோஹதி இத்தி சரோருகம் சரோருகே இவ அக்ஷீனி எஸ்யாகா சா சரோருகாட்சி அப்படின்னு வந்துடும் பதம் சரோருகாட்சின்னு வந்தப்புறம் தஸ்யாகான்னு சஷ்டியை போட்டுட்டு சரோரு சரோருகாட்சியாக போட்டு இந்த பும்சவனம் என்ன தெரியுமோனோ புமாசம் சூத்தே அனேன இத்தி பும்சவனம் இதனால புள்ள புறக்கும் அப்படிங்கிறதுனால பும்சவனம் புள்ளங்கிறது இங்க நம்ம பொண்ணுக்கும் எடுத்துக்கணும் கேவலம் புத்திரன்னு இல்லை இல்ல ஸோ புமாம்சம் சூதே அனேன இது பும்சவனம் அதுக்கோசரம் பும்சவனம் பண்றேன் இன்னைக்கு வந்து வெறும் புமாம்சம் சூதே இது பும்சவனம்னா அடிச்சுருவாங்க இல்லையா அதனால வந்து புமாம்சம் சூதே அனேன அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா குழந்தைகள் பிறக்கும் இதனால அப்படின்னு எடுத்து குழந்த பிறக்கும் இதனால் இந்த 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 ஒரு இதனால எதனால ரிச்சுவல் சம்ஸ்காரத்தினால சரியா சரியா இருக்கா தா உட்டேனா சோ பர்தா பும்சவனம் அதோ சுபே அக்னி சக்கரே சீமந்தம் சிவகுரு முதா விதிக்ய கர்ப்பக சோபி அத அதே ததீயேதர்ஷேன ஹர்ஷேன பிரதிதிவசம் சரோருபாக்ஷியாக திங் இது வந்து ரெண்டும் ஒரே சமயத்துல வந்ததுங்கிறதுனால சஹோக்தின்னு ஒரு அலங்காரம்னு நினைக்கிறேன் நான் அடுத்த கிளாஸ் எனக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுங்க நான் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லிடுறேன் சரியா இதோட நான் கிளாஸ் நிறுத்திக்கிறேன்